எல்லோருக்கும் வணக்கம். நந்தா, உங்களோட ஸ்டெலின் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்குள்ள வீடியோவில் நமக்கு விண்டரில் நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் எந்த ப்ராடக்ட் எல்லாம் நம்ம யூஸ் செஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து நான் கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு விருப்பமான ப்ராடக்டாக யூஸ் செஞ்சுக்கலாம். எனக்கு நான் யூஸ் செஞ்சு பார்த்ததில் எனக்கு பெஸ்ட்டாக இருந்த ப்ராடக்ட்டை உங்கள் கூட வந்து நான் ஷேர் செய்கிறேன். இப்போ விண்டர் சீசனில் பார்த்தீங்களா, ரொம்ப கூலாக இருக்கும். ஆனால் எங்கே நான் இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்குது. ஓகேவா, அந்தளவு வந்து கூலாக தெரியலை. எல்லா முறையை வந்து நல்ல கூலாக இருக்கும். மார்னிங்லலாம் வாட்டர்லாம் தொட்டு பார்க்கணும், அவ்வளோ ஒரு சில்லுன்னு இருக்கும். ஆனால் எந்த முறை அப்படியே தெரியல எனக்கு, அந்த அளவு கூலாக இல்லை. ஓகேவா, இருந்தாலும் நீங்கள் இருக்கிற இடம் கண்டிப்பாக நல்ல கூலாக இருக்கலாம். அதில் ஒரு சில ப்ராடக்டை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன், உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பார்க்கலாம். ஃபேஸ் வாஷ் பொறுத்த வரைக்கும் ஸ்கின்னை ட்ரை ஆகாத ஃபேஸ் வாஷை நீங்கள் யூஸ் செய்யணும். அதாவது நம்ம சம்மர் சீசன்லலாம் யூஸ் பண்ணுறது விண்டர் சீசனில் ஒரு சில நேரம் யூஸ் செய்ய முடியாது. ஒரு சில ஃபேஸ் வாஷ் ஸ்கின்னை வந்து ரொம்ப ட்ரை ஆக்கும். உங்களோட ஸ்கின்னை ட்ரை ஆகாமல் பண்ணுற ஃபேஸ் வாஷை யூஸ் செய்யுங்க. அப்போ தான் உங்களோட ஸ்கின்னில் இருக்கிற நேச்சுரலாக உள்ள அந்த மாய்ஸ்சர் தன்மை வெளியே போகாது. நான் யூஸ் செஞ்சு பார்த்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்சது நிவ்யா ஃபேஸ் வாஷ். அதில் சாஃப்ரான் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் யூஸ் செஞ்சு பார்த்து அதுக்கு ரிவ்யூ ரொம்ப ரொம்ப முன்னாடி கொடுத்தது. ஓகேவா, ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஃபேஸ் வாஷ் கூட நீங்கள் ட்ரை செஞ்சுக்கலாம். வேற அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா க்ளீன் அண்ட் கிளியர் இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் செஞ்சுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா, எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் இதை யூஸ் செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோனர். டோனர் வந்து நமக்கு ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட் செய்கிறதுக்கும் அந்த பிஹெச் லெவலை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் நம்ம டோனர் வந்து யூஸ் செஞ்சுப்போம். ஒவ்வொரு விதமான டோனர்ஸும் ஒவ்வொரு விதமான பர்பஸுக்கு யூஸ் செஞ்சுக்கலாம். ஸ்கின் பிரச்சனைகளை தீர்க்கிற விதமாகவும் டோனர்ஸ் இருக்குது, இல்லை ஒரு ஹைட்ரேஷனை கொடுக்கறதுக்கும் டோனர்ஸ் வந்து இருக்குது. எல்லா சீசன்லேயும் எல்லாருக்குமே ஒத்துக்கிற ஒரு டோனர்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் டோனர். குட் வைப்ஸில் ரோஸ் டோனர் இருக்குது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த ரோஸ் டோனர் கூட வாங்கி யூஸ் செஞ்சுக்கலாம். இந்த பேக்கிங் வந்து 200 ml ப்ராடக்ட் இருக்குது. இதோட ப்ரைஸு 250 rupees. ஆனால் ஆஃபரில் உங்களுக்கு 195 அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வாங்குறது மாதிரி தான் இருக்கும். ஒரு சில நேரம் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு உள்ளது மாதிரியும் இருக்கும். பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா, எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் குட் வைப்ஸோட ரோஸ் டோனர். வேறையும் குட் வைப்ஸில் நல்ல டோனர்ஸ் எல்லாம் இருக்குது, நான் ரிவ்யூஸ் கொடுத்துருக்குறேன். பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கிளிக் செஞ்சு நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு VLCC இந்த பிராண்டோட ரோஸ் டோனர் ரொம்ப நல்லா இருக்கும். இதோட ஸ்மெல்லு வந்து கொஞ்சம் ரோஸ், ரியலான ரோஸோட ஸ்மெல் மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். ஓகேவா, அஃபோர்டபுள் ப்ரைஸில் உள்ள பெஸ்ட்டான ஒரு டோனர் தான் இந்த டோனர். இது கூட வாங்கி யூஸ் செய்யலாம். இதோட ப்ரைஸு 170 rupees. நெக்ஸ்ட்டு ஆல்ஃப் குட்னஸ் அப்படின்னு உள்ள பிராண்டோட ரோஸ் டோனர், இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இதில் 100 ml ப்ராடக்ட் இருக்குது, ப்ரைஸு 125 rupees. ஆஃபரில் இதை விட 100க்கு உள்ளாடி வாங்குறது மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இதே ஆல்ஃப் குட்னஸில் சாண்டல் டோனரும் சூப்பராக இருக்கும். ஓகேவா, ரொம்ப நல்லாயிருக்கும். ரோஸும் சூப்பராக இருக்கும், சாண்டலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எது வேணாலும் ட்ரை செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சீரம். சீரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்டான சீரம் இருக்குது. சீரத்தில் வந்து நார்மலாக நம்மளோட ஸ்கின்னுக்கு க்ளோ கொடுக்கறது மாதிரி உள்ள சீரங்களும் இருக்குது, ட்ரீட்மெண்ட் சீரம்னு தனியாக இருக்குது. சாலிசிலிக் ஆசிட், நயசினமன் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்ட சீரம். அதாவது ட்ரீட்மெண்ட்டுன்னு பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு ஒரு சீரத்தை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ட்ரீட்மெண்ட் சீரம். அதாவது டார்க் ஸ்பாட்டு போகிறதுக்குள்ளதாக இருக்கலாம், இல்லை பிம்பிள் மார்க், பிம்பிளை வந்து கியூர் பண்ணுறதா இருக்கலாம், அக்னி ஸ்கின்னுக்குள்ளது அந்த மாதிரியெல்லாம் உள்ளதை வந்து ட்ரீட்மெண்ட் சீரம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். நீங்கள் இந்த விண்டர் சீசனில் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் சீரம் யூஸ் செய்ய விருப்பப்பட்டீங்கன்னா யூஸ் செஞ்சுக்கலாம். உங்களோட ஸ்கின்னில் வந்து அந்தளவு பிரச்சனை இல்லை, ஆனால் வந்து ஸ்கின்னு வந்து ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும், ஒரு க்ளோவாக இருக்கணும், ஸ்கின்னுக்கு ஒரு ஹைட்ரேஷன் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த விண்டர் சீசனில் நீங்கள் இந்த ரோஸ் ஹிப் சீரம் வந்து யூஸ் செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு மாய்ஸ்சர் தன்மையோடு இருக்கும், நல்ல ஒரு எப்படி சொல்கிறது வளவளப்பாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா, இந்த ரோஸ் ஹிப் சீரம் மட்டும் இல்லை, நீங்கள் யூஸ் செய்கிற சீரம் ஃபுல்லாக ஸ்கின்னுக்குள்ளே அப்சர்வ் ஆகி போகாமல் நம்மளோட ஸ்கின்னில் ஒரு ஈரத்தன்மையை கொடுத்துட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி இருக்கிற சீரம் எல்லாம் விண்டர் சீசனுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசர் மஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட்டு. ஓகேவா, நீங்கள் டோனர் யூஸ் செய்கிறீங்களோ இல்லை சீரம் யூஸ் செய்கிறீங்களோ இல்லையோ அது கவலையே இல்லை, ஆனால் மாய்ஸ்சரைசர் மஸ்ட்டு. மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக அப்ளை செய்யணும்.
உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் மாய்ஸ்சரைசர் வேணும் அப்படின்னா இந்த பாண்ட்ஸோட மாய்ஸ்சரைசர் யூஸ் செஞ்சுக்கலாம். இதோட ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். அதாவது இது ரொம்ப நல்ல ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட் செய்யும், ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி எதுவும் கணவு போகாது, ஒரு ஈரத்தன்மையை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் ஸ்கின்ல. ஸ்கின்னை நல்லா சூப்பராக சாஃப்டாக ஸ்மூத்தாக மாற்றும். இது இருக்கிறதுலே குட்டியான டப்பா, 30 ml ப்ராடக்ட்டு, 46 ருபீஸு கொடுக்குறாங்க. ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட்டு, சீப் அண்ட் பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு லாக்மியோட பீச் மில்க் மாய்ஸ்சரைசர் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் இதை யூஸ் செஞ்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். முக்கியமாக ஆயில் ஸ்கின் உள்ளவங்களுக்கு இது பெஸ்ட் பெஸ்ட்டான ஒரு மாய்ஸ்சரைசர். இதில் SPF-ம் இருக்குது, இதை யூஸ் செஞ்சுக்கலாம். இதில் 60 ml ப்ராடக்ட் இருக்குது, இதோட ப்ரைஸு 125 ரூபா. ஆனால் ஆஃபரில் உங்களுக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு ப்ராடக்ட்டு, நிவ்யா மாய்ஸ்சரைசர். ஓகேவா, எனக்கு எவ்வளோ மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் செஞ்சாலும் ஃபைனலாக சுற்றி சுற்றி இதிலேயே நான் வந்து நின்றுடுவேன். ஓகேவா, அதாவது ப்ராடக்ட்டை ரிவ்யூ செய்கிறதுக்காக அந்த ப்ராடக்ட்டை நான் யூஸ் செஞ்சு காலி செஞ்சதுக்கு பிறகு ரொம்ப இந்த மாய்ஸ்சரைசர்லேயே நான் வந்து நின்றுடுவேன். ஓகேவா, என்னோட ஃபேவரெட்டு. ரீசெண்டாக உள்ள ஃபேவரெட்டில் இது சின்ன வயசுலேயே பழகினது, இது ரொம்ப 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 பிடிக்கும். பெஸ்ட்டான ஒரு மாய்ஸ்சரைசர். இதில் வந்து விட்டமின் ஈயும் இருக்குது, ஜோஜோபா ஆயிலும் இருக்குது. இந்த மாய்ஸ்சரைசரை உங்களோட ஃபேஸில் நீங்கள் அப்ளை செஞ்சுக்கலாம், உங்களோட ஹேண்டு, லெக்கு, பாடியில் எல்லாமே யூஸ் செஞ்சுக்கலாம். சூப்பரான ஒரு ப்ராடக்ட். ஆனால் இதில் SPF கிடையாது, ஆனால் அமேசிங்கான நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர். உங்களோட ஸ்கின்ல டார்க் ஸ்பாட் எல்லாம் இருக்கிறது மறைய பண்ணணும் அப்படின்னா டெய்லி இந்த மாய்ஸ்சரைசரை யூஸ் செஞ்சு பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டார்க் ஸ்பாட் எல்லாம் மங்கலாகி காணாமல் போகும். ஏன்னா இதில் வந்து விட்டமின் இ இருக்கு, ஜோஜோபா ஆயில் எல்லாம் இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வச்சிருக்கிறது இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப பெரிய சைஸு, இது 300 ml ப்ராடக்ட். இதோட ப்ரைஸு 399 ரூபா. ஆஃபரில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்து கிடைக்கும். இதை விட சைஸு சின்ன சைஸாக உள்ள டப்பாவும் இருக்குது, விருப்பமானது நீங்கள் வாங்கி யூஸ் செஞ்சுக்கலாம். உங்களோட ஸ்கின்னு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ட்ரை அப்படின்னா நிவ்யாவில் ப்ளூ டப்பா இருக்குது. ஓகேவா, அது ரொம்ப திக்கான ஒரு க்ரீமாக இருக்கும், ஸ்கின்னை ரொம்ப ரொம்ப ஹைட்ரேட் செய்யும். உங்களுக்கு வந்து ட்ரையே இல்லாமல் ஸ்கின்னை நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் தன்மையை வைக்கிறதுக்கு அந்த ப்ளூ டப்பா யூஸ் செஞ்சுக்கலாம். ப்ளூ டப்பாவில் உள்ள நிவ்யா க்ரீம் யூஸ் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். அந்த ப்ளூ டப்பாவில் வர க்ரீமு உங்களோட ஃபேஸு, பாடி, ஹேண்டு, லெக் எல்லாமே யூஸ் செஞ்சுக்கலாம், பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாடிக்குன்னு ஒரு லோஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு வேணும்னா பாண்ட்ஸ் ஜூலியட் ரோஸோட இந்த பாடி லோஷன் யூஸ் செஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும். ஓகேவா, இதில் 100 ml ப்ராடக்ட் இருக்குது, இதோட ப்ரைஸு 85 ருபீஸ் தான், 85 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட்டு. நெக்ஸ்ட்டு எனக்கு என்ன ஒரு ஃபேவரட்டான ஒரு பாடி லோஷன், அதோட ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், இதுதான். ஓகேவா, குட் வைப்ஸோட லாவெண்டர் பாடி லோஷன் சூப்பராக இருக்கு, ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. இது காலி ஆக ஆக ரீஸ்டார்ட் செஞ்சுட்டே இருப்பேன், எனக்கு அந்த அளவு இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா, இதோட ஸ்மெல்லு, அந்த லாவெண்டரோட அந்த ஸ்மெல்லு அமேசிங், ரொம்ப பிடிச்சிருக்கு. இது இப்போ தான் வந்து நியூவாக எடுத்திருக்கிறேன், பழையது வந்து காலி ஆகிருச்சு, ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா, ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா ஸ்கின்னுக்கு வந்து ஹைட்ரேஷனும் கொடுக்கும். வேறையும் நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்து குட் வைப்ஸில் இருக்குது எனக்கு, ஆனால் நான் யூஸ் செஞ்சு பார்த்ததில் எனக்கு இது வந்து பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து சன்ஸ்க்ரீன். சன்ஸ்க்ரீன் வேணுமா விண்டர் சீசனில் அப்படின்னு நினைப்பீங்க, கண்டிப்பாக வேணும். மிஸ்டர் சன் அங்கேயே தான் இருக்கிறாரு, யூவிஏ யூவிபி ரேஸெல்லாம் விட்டுட்டே தான் இருப்பார், நமக்கு கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் வந்து மஸ்ட்டு. உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு நல்ல ஒரு சன்ஸ்க்ரீன் வேணும் அப்படின்னா பயோட்டியோட இந்த சன்ஸ்க்ரீன் ட்ரை செஞ்சு பாருங்க, பயோ கேரட், SPF 40 இருக்குது, யூவிஏ யூவிபி ப்ரொடெக்ஷனும் கொடுக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா, இது நல்ல ஒரு சன்ஸ்க்ரீன், 50 ml ப்ராடக்ட் இருக்குது, 175 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஆனால் இதை விட கம்மியான ப்ரைஸில் உங்களுக்கு ஆஃபரில் வந்து வாங்க முடியும் இந்த ப்ராடக்ட்டை. இது 100% ஆயுர்வேதிக் ப்ராடக்ட். ஓகேவா, எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களுக்கும் இது நல்லபடியாக சூட் ஆகும். முக்கியமாக இந்த விண்டர் சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் பேஸ்டாக ஜெல் டைப்பாக உள்ள ப்ராடக்ட் எல்லாமே வந்து அவாய்ட் செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் திக்கான க்ரீம் டைப்பாக உள்ள, கொஞ்சம் ஹெவியாக உள்ள ப்ராடக்ட் எல்லாம் இந்த விண்டர் சீசனில் ட்ரை செய்யுங்க. ஓகேவா, சம்மர் சீசனில் அப்படி இல்லை, ஜெல் டைப்பாக, வாட்டர் டைப்பாக, இல்லை ரொம்ப ஒரு திக்காக இருக்கிறது இல்லாமல் கொஞ்சம் அப்படியே க்ரீமியாக உள்ளதெல்லாம் யூஸ் செஞ்சுப்போம். ஆனால் விண்டர் சீசனில் அப்படி கிடையாது, ரொம்ப திக்கான ப்ராடக்டை ட்ரை செய்யணும். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் மணி அதிகமாக செலவு பண்ண முடியும் அப்படின்னா வாவ் அப்படின்னு உள்ள பிராண்டோட
நம்மளோட இந்த சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் செஞ்சுக்கலாம். இது SPF 55 இருக்குது, யூவிஏ யூவிபி ப்ரொடெக்ஷன் கொடுக்கும், பிஏ ப்ளஸ் ப்ளஸ் எல்லாமே இருக்குது, எல்லாம் ஆல் இன் ஒன்னாக இருக்குது. நல்ல ஒரு ப்ராடக்ட்டு. இதில் 100 ml ப்ராடக்ட் இருக்குது. இதோட ப்ரைஸு 399 ரூபாய். இது க்ரீம் டைப்பாக உள்ள ப்ராடக்ட்டு, திக்கான க்ரீமாக தான் இருக்கும். ஓகேவா ஓகேவா, இது மாதிரி க்ரீமாக தான் இருக்கும். க்ரீம் டைப்பெல்லாம் வேண்டாம், ஒரு வாட்டர் பேஸ்டாக உள்ளது மாதிரி உள்ள சன்ஸ்கிரீன் ஈஸியாக வந்து அப்ளை செஞ்சுட்டு போகிறது மாதிரி வேணும் அப்படின்னா, வவ் பிராண்டில் வாட்டர் பேஸ்டான சன்ஸ்கிரீன் இருக்குது. 2 types வருது. ஒன்று வந்து வாட்டரியாக தான் இருக்கும், அது SPF 30 வரும். இது SPF 50 வருது. ரெண்டுமே சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு, நல்ல ப்ரொடெக்ஷனும் கொடுக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நீங்கள் ஒரு சன்ஸ்கிரீன் வாங்கி யூஸ் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சன்ஸ்கிரீனை ஒரு 6 months உள்ளாடி நீங்கள் வந்து காலி செஞ்சிடணும். ஓகேவா, அதுக்கு மேலே எல்லாம் இருந்துச்சு, அதாவது எக்ஸ்பைரி ஆகி போகிறதுக்கு டேட்டு இருக்கலாம், நிறைய ஒரு இயர் பை இயராக இருக்கலாம், ஒரு 2 years இருக்கலாம், இல்லை 3 years கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஓப்பன் செஞ்சு யூஸ் செய்ய ஆரம்பித்த உடனே நீங்கள் அதை ஒரு 6 months வந்து காலி பண்ணிவிடுங்க. இல்லைன்னா அதுக்கு பிறகு நீங்கள் யூஸ் பண்ணுற நேரம் உங்களுக்கு வந்து பிம்பிள் பிரச்சனைகள் வர்றது மாதிரி, ஸ்கின்னுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணுறது மாதிரி எல்லாம் இருக்கும். ஓகேவா, எனக்கு ஓனான அனுபவம் அப்படி உண்டு, அதனால நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். ஒரு ப்ராடக்டில் மட்டும் இல்லை, நான் ஒரு சில ப்ராடக்ட்லாம் ஃபஸ்ட்டு யூஸ் செய்கிறேன்னா ரொம்ப சூப்பராக பெஸ்ட்டாக இருந்திருக்குது. நாள் போக போக, அதாவது இப்போ நான் ஒரு யூடியூபராக இருக்கிற நேரம் எனக்கு வந்து ஒரே ப்ராடக்ட்டை நான் யூஸ் செய்ய முடியாது. ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் செஞ்சு ரிவ்யூ செஞ்சதுக்கு பிறகு அதை ஒதுக்கி வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு வேறு ப்ராடக்டை நான் வந்து ட்ரை செய்வேன். ஏன்னா அப்போ தான் வந்து என்னால் ரிவ்யூஸ் வந்து ஹானஸ்ட்டாக வந்து கொடுக்க முடியும். இல்லாமல் நான் வந்து ஒரு ப்ராடக்டை வாங்கி ஃபுல்லாக அப்படியே தீக்கிறது வரைக்கும், ஒரு 6 months கழிக்கிறது வரைக்கும் அப்படியே வச்சுருந்தேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்டை வச்சு ரிவ்யூ செய்கிறதுக்கு டைம் ஆகும். அதனால் இது மாதிரி நான் வந்து செய்வேன். ஆனால் நான் வந்து சன்ஸ்கிரீன் வந்து டெய்லி அப்ளை செஞ்சுப்பேன். ஓகேவா, வெளியே போகிற நேரம் ஸ்கிப் செய்யவே மாட்டேன். வெளியே போகிற நேரம் மட்டும் இல்லை, வீட்டிலே இருந்தாலும் மார்னிங் கண்டிப்பாக சன்ஸ்கிரீன் வந்து அப்ளை செஞ்சுப்பேன். ஏற்கனவே பெஸ்ட்டான ஒரு சன்ஸ்கிரீனாக இருந்தது, இப்போது எப்படியும் ஒரு 6 months தாண்டிடுச்சு நான் ரிவ்யூக்கு வந்து யூஸ் செஞ்சு முடித்ததுக்கு பிறகு. அப்புறமா நான் யூஸ் செய்கிற நேரம் என்னோடய ஸ்கின்ல பிரேக் அவுட்ஸ் ப்ராப்ளம் வந்துருச்சு. ஓகேவா, இதே மாதிரி வேறே ஒரு ப்ராடக்ட் ட்ரை செஞ்சு பார்த்தேன், நாட்கள் கழிஞ்சதுக்கு பிறகு அதுவும் வந்து ஒத்துக்கலை. அதனால தான் நான் சொல்கிறேன், ப்ராடக்டை நீங்கள் யூஸ் செய்ய ஆரம்பித்து அதை அப்படியே கண்டினியூஸாக யூஸ் செஞ்சு முடிச்சுருங்க, அதுக்கு பிறகு அதை வச்சு யூஸ் பண்ணுறது மாதிரி பண்ணாதீங்க. ஓகேவா, இப்போது நீங்கள் வந்து உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, மாய்ஸ்சரைசர் வேண்டாம், ஒரு ஆயில் டைப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஆயில் யூஸ் செஞ்சுக்கலாம். ஆலிவ் ஆயில் பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஸ்கின்னுக்குன்னு மட்டுமே உள்ளது. யாரோ ஒருத்தங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் டவுட்டு கேட்டிருந்தாங்க, ஆலிவ் ஆயில்னால் ஒன்று தானே, அது வந்து சமையலுக்குனாலும் சரி இல்லை ஸ்கின்னுக்குனாலும் சரி ஹேருக்குனாலும் சரி எல்லாம் ஒரே ஆயில் தானே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நிச்சயமாக இல்லை, ஸ்கின்னுக்குன்னு தனி ஆயில் இருக்குது, குக்கிங்குக்கு உள்ளது வேறு. ஓகேவா, இந்த ஆயில் ஸ்கின்னுக்கு மட்டுமே யூஸ் செய்கிறதுக்கு உள்ளது. உங்களோட ஃபேஸு ஹேண்டு லெக்கு பாடியில் எல்லாமே யூஸ் செஞ்சுக்கலாம், பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்கின் அந்தளவு ஹைட்ரேட் செய்யும், அது மட்டும் இல்லை ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும், ரொம்ப நல்லாயிருக்கும். சம்மர் சீசனில் எந்த காரணம் கொண்டோம் டே டைமில் யூஸ் செஞ்சிடவே செய்யாதீங்க, டார்க் ஆகிடும். ஓகேவா, ஏன்னா வெயில் படுறதுனால டேமேஜ் ஆகிடும் ஸ்கின்னு. விண்டர் சீசனில் இருக்கிற பிளேஸு கூலாக இருந்துச்சுன்னா இந்த ஆயில் வந்து யூஸ் செஞ்சுக்கலாம். இதோட ப்ரைஸு ஜஸ்ட்டு 130 rupees தான். நான் இந்த ஆயில் வந்து ஃபஸ்ட்டு வாங்குகிற நேரம்லாம் 85 89 அந்த மாதிரி வாங்கினேன். இப்போ இதோட ப்ரைஸு 130 ரூபாவாக மாறியிருக்கு. சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு ஆயில்னா அந்த ஆயில், ட்ரை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வேறு கொஞ்சம் மணி அதிகமாக செலவு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பயோ ஆயில் யூஸ் செஞ்சுக்கலாம். இந்த பயோ ஆயிலும் நல்லாயிருக்கும், ரொம்ப ஒரு சிப் சிப்பாக இருக்காது. ஓகேவா, அந்த ஆலிவ் ஆயிலை கம்பேர் செய்கிற நேரம் இது அந்தளவு ஸ்கின்ல வந்து சிப் சிப்பாக அப்படி இல்லை, ஆனாலும் ஒரு ஆயிலுக்குள்ள ஃபினிஷிங்கோட இருக்கும், நல்லாயிருக்கும். ஓகே, இந்த ஆயில் கூட ட்ரை செய்யலாம். ஆனால் இது கொஞ்சம் விலை அதிகம், 60 ml ப்ராடக்ட் இருக்குது, இதோட ப்ரைஸு 450 ரூபாய். ஓகே, ஸ்கின்னுக்கெல்லாம் ஹைட்ரேஷன் எல்லாம் கொடுப்போம், ஆனால் நம்மளோட லிப்ஸு விண்டர் சீசனில் அந்த அளவுக்கு வந்து ட்ரையாக இருக்கும். ஓகேவா, எல்லாருக்குமே ட்ரையாக இருக்கும், ஆனால் அந்த ட்ரைனஸை மாற்றுறதுக்கு நீங்கள் ஒரு லிப் பாம் வந்து கண்டிப்பாக யூஸ் செய்யணும்.
உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒன்று வேணும் அப்படின்னா வேசலின் யூஸ் செஞ்சுக்கலாம். இது மாதிரி 10 ருபீஸுக்கு குட்டியான டப்பாவில் கூட வருது, இதை விட குட்டியாக 5 ருபீஸு கூட கொடுக்குறாங்க, இதில் பாதி தான் இருக்கும். ஓகேவா, ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட்னா இந்த ப்ராடக்ட் யூஸ் செஞ்சு பாருங்கள். லிப்ஸில் அப்ளை செஞ்சிட்டிங்கன்னா உங்களோட லிப்ஸ் வந்து கிராக் ஆகி இருக்குது, ட்ரையாக இருக்குதுன்னா கண்டிப்பாக சூப்பராக வந்து மாறும். ஏன் இதில் பெரிய சைஸும் இருக்குது. இது 100 ml ப்ராடக்ட், 135 ரூபாய். நெக்ஸ்ட் கொஞ்சமாக ஒரு டிண்ட் இருக்கிறது மாதிரி நல்ல ஒரு லிப் பாம் வேணும், கொஞ்சம் மணி அதிகமாக இருக்கும், ப்ளம்மோட இந்த கேண்டி லிப் பாம் வந்து யூஸ் செஞ்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். நல்ல லிப்ஸை வந்து ஹைட்ரேட் செய்யுது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, வின்டர் சீசனுக்கு சூப்பராக இருக்கும். ஓகேவா, பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட்டு, நல்ல ஒரு கேண்டி ஸ்மெல் இருக்கும். இது ரெட் வெல்வெட் அப்படின்னு உள்ள ஷேடு, ரொம்ப நல்லா இருக்கு. வேற நிறைய லிப் பாம் எல்லாம் இருக்குது, உங்களுக்கு ஆனால் நல்லா ஒத்துக்கிறது மாதிரி உள்ள ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டியோட்ரண்ட்டு. டியோட்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா வின்டர் சீசனில் ஒரு சிலர் வந்து வேணுமா அவ்வளோ வந்து வியர்வை வராதே அப்படின்னு நினைப்பீங்க, இருந்தாலும் ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு நீங்கள் ஒரு டியோட்ரண்ட்டு யூஸ் செய்கிறது ரொம்ப நல்லது. வின்டர் சீசனில் கொஞ்சம் அப்படி வாட்ரி மாதிரி இருக்கிறதெல்லாம் ஓகேயாக தான் இருக்கும். நான் யூஸ் செஞ்சு பார்த்ததில் இந்த 2 ப்ராடக்ட்லேயும் நான் வந்து சொல்லுவேன் உங்களுக்காக. இது வந்து நிவ்யாவோட ஃப்ரெஷ் நேச்சுரல். இது விண்டராக இருந்தாலும் சரி சம்மராக இருந்தாலும் அமேசிங்காக இருக்கும், உங்களோட வியர்வை ஸ்மெல் வெளியே வரவே செய்யாது, அந்த அளவு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். இது ரோல் ஆன் டைப்பாக உள்ள ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டு இதுவும் வந்து நிவ்யாவில் உள்ளது, இது நியூ லான்ச் ப்ராடக்ட், நேச்சுரலி குட் டியோட்ரண்ட் பயோ க்ரீன் டீன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ராடக்ட்டு இதை கம்பேர் பண்ணுறனால இது வந்து பாதி அளவு ப்ரொடெக்ஷன் தான் கொடுக்குது, ஆனால் இதுவும் வந்து நல்ல ஒரு ப்ராடக்ட்டு. உங்களுக்கு அதிகமாக ஹெவியாக வியர்வை ஸ்மெல்லு இருக்குது அப்படின்னா இந்த ப்ராடக்ட் நிவ்யா ஃப்ரெஷ் நேச்சுரல் யூஸ் செய்யுங்க. இல்லை உங்களுக்கு அந்தளவு ஸ்மெல் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் சும்மா ஒரு டியோட்ரண்ட் வேணும் அப்படின்னா இது யூஸ் செஞ்சுக்கலாம், சும்மானு இல்லை ஓரளவு இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம், நல்லாயிருக்கும். இந்த ப்ராடக்ட் 199 ரூபாய், இது 0% ஆல்கஹால். ஓகேவா, எப்போ நீங்கள் உங்களோட ஸ்கின்னில் ஒரு ப்ராடக்டை யூஸே வாங்குற நேரம் ஆல்கஹால் ஃப்ரீயான ப்ராடக்ட் வாங்கி யூஸ் செய்யுங்க. ஆல்கஹால் இதில் கிடையாது, அதனால அண்டர் ஆர்ம்ஸ் வந்து உங்களுக்கு டார்க் ஆகாது. என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து டெய்லி உங்களோட அண்டர் ஆர்ம்ஸில் லைட்டாக ஒரு ஸ்க்ரப்பு செஞ்சிட்டீங்க அப்படின்னா அண்டர் ஆர்ம்ஸ் வந்து டார்க் ஆகாது. நியூ லான்ச் ப்ராடக்ட் இது, இதோட ப்ரைஸ் 250, இது 199, இது 250. ஓகேவா, உங்களுக்கு ஒரு மனதை வாங்கிக்கலாம். விண்டராக இருந்தாலும் சரி சம்மராக இருந்தாலும் சரி எனக்கு இந்த மாதிரி சிப் சிப்பாக ஒட்டுறது மாதிரி ப்ராடக்டே பிடிக்காது. ஒரு க்ரீம் டைப்பாக ட்ரையான ஒரு ஃபீலோடு இருக்கிறது, அதாவது ஒரு சில்கி சாஃப்ட் ஸ்மூத்தோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அண்டர் ஆர்ம்ஸ். ஓகேவா, இது மாதிரி டவ் ப்ராடக்ட் யூஸ் செய்யுங்க. டவ்வில் உள்ள டியோ ஸ்டிக் இது சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும், நல்ல ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கும். இது மாதிரி இப்படி ட்விஸ்ட் பண்ணி ப்ராடக்டை மேலே எடுத்துக்கலாம். இதோட ரிவ்யூ நான் வந்து கொடுத்துருக்குறேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது உங்களுக்கு அப்ளை செஞ்சது மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது, ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டு, சிப் சிப்பாக இருக்காது. 40 ml ப்ராடக்ட் இருக்குது, இதோட ப்ரைஸ் 325 ரூபாய், சூப்பராக இருக்கும். ஓகேவா, இது எல்லா சீசன்லேயும் உங்களுக்கு பெஸ்ட்டு பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட்டு. நான் யூஸ் செஞ்சு பார்த்ததில் எனக்கு பிடிச்சிருந்த ப்ராடக்ட்டை உங்கள் கூட வந்து ஷேர் செஞ்சுருக்கிறேன். இந்த ப்ராடக்ட்டில் உங்களுக்கு விருப்பமான ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் செஞ்சுக்கல. நான் ஷோ செஞ்ச எல்லா ப்ராடக்ட்டோட ரிவ்யூஸை நான் வந்து கொடுத்துருக்குறேன். வீடியோஸோட பிளேலிஸ்ட்டு லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். பிளேலிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மாய்ஸ்சரைசருன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரே ஒரு வீடியோ லிங்க்காக நான் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் இது வரைக்கும் எவ்வளோ மாய்ஸ்சரைசருக்குள்ள வீடியோஸ் போட்டிருக்கிறனோ மொத்தமாக உள்ள வீடியோஸ் வந்து விசிபிளாக தெரியும், அதில் உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லா ப்ராடக்ட்டுக்கும் நான் வந்து தனித்தனியாக பிளேலிஸ்ட்டு வச்சுருக்கிறேன். ஓகேவா, அது அந்த வீடியோஸோட லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருக்கும். இந்த வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல்.